ஹலோ ஹால், வெல்கம் டு வர்ஷாஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் செமி கிரேவி, அதாவது கோழிக்கறி தொக்கு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் இல்லை கடாய், வானல், நான்ஸ்டிக் தவா, அது உங்கள் இஷ்டம் எதனா நீங்கள் வச்சுட்டு அதில் ஆயில் போட்டுக்கோங்க. நீங்கள் சிக்கன் பண்ணும்போது எப்போவுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சிக்கன் வந்து ரொம்ப ஹீட்டு பாடிக்கு. ஸோ நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹீட்டை வந்து அது பேலன்ஸ் பண்ணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணவே ட்ரை பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே நான் வந்து மிக்சியில் அரைக்க மாட்டேன். நான் வந்து தட்டிப்பேன், அதை வந்து சின்ன உரல் மாதிரி கொள்ள அதில் வச்சு தட்டிட்டு அது கூடவே பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் போட்டு தட்டிடுவேன். தனியாக போட்டால் அது வந்து என் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு வந்து அது பிடிக்காது, அந்த பட்டை லவங்கம்லாம் சாப்பிடும் போது பட்டா. ஸோ ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு அது கூடவே வதக்கிட்டுருக்கேன். நல்லா வதக்கிட்ட பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஆனியன் வந்து ரெண்டு வந்து சின்ன சின்னதாக மீடியம் சைஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு கூட வதக்குங்க. நான் ஹாஃப் கேஜி சிக்கன் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்தளவுக்கு ஆனியன் இருந்தால் போதும். ஸோ நல்லா வதக்குங்க. உங்களுக்கு வந்து நல்லா நிறையா கிரேவி வேணும், ஹாஃப் கேஜி சிக்கனாக இருந்தாலும் எனக்கு கிரேவி நிறையா வேணும் அப்படின்றவங்க ஆனியன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. எப்போவுமே ஆனியன் டமேட்டோ தான் வந்து எந்த அளவுக்கு குவான்டிட்டின்றத வந்து ஒரு டிஷ்ஷுக்கு வந்து அதான் வந்து டிசைட் பண்ணும். ஸோ நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் வந்து எவ்வளோ ஆனியன் வேணுமோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் இருந்தால் போதும், அதனால் நான் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து நல்லா உப்பு, கல் உப்பும், கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூளும் போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக ஆனியன் வதங்கிடும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா ஆனியன் வதங்கிட்ட பிறகு நீங்கள் தக்காளி சேருங்க. ஏன்னா எந்த ஒரு காய்கறியாக இருந்தாலும் புளிப்பு வந்து அதில் சேர்ந்துச்சு அப்படின்னா அதோடய வதங்கிறதுக்கான தன்மையும் அதோட வேகிறதுக்கான தன்மையும் குறைஞ்சிரும். ஸோ புளிப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி அது எந்தளவுக்கு வேகணுமோ எந்தளவுக்கு வதங்கணுமோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க நீங்கள். இதுவும் ஒரு சமையலில் ஒரு டிப்ஸு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நல்லா வதங்கிட்ட மூடி வச்சு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கலரி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா வதங்கிட்ட பிறகு தக்காளியை வந்து நான் எப்போவுமே மிக்சியில் ஒரு பல்ஸ் மோட் போட்டு தான் சேர்த்துப்பேன். ஏன்னா கிரேவி நல்லா சிக்கனில் கோட் ஆகி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கிட்ட பிறகு இதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கலாம். என்னென்ன மசாலா இப்போ சேர்க்க போகிறேன் அப்படின்னா, நான் வந்து எல்லாத்துக்குமே சாம்பாருக்கும் சரி, சிக்கன், மட்டன், நான்வெஜ், வெஜ் எல்லாத்துக்குமே நான் ஹோம்மேட் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ எனக்கு இருக்குது ஸ்டாக்கு. இந்த ஆயிட்ட பிறகு எப்படி வந்து நம்ம மிளகாய் பொடி வந்து தயாரிக்கிறது வீட்டிலே அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நான் ஆச்சி சிக்கன் மசாலா பொடி வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். காரம் எங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் இன்னும் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது என்ன பொடி அப்படின்னா, ஜீரகம், சோம்பு, தனியா, மிளகு இதெல்லாம் சேர்த்து வறுத்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது எப்போ நான் நான்வெஜ் செஞ்சாலும் ஒரு ரெண்டு சிட்டிக்கை வந்து ஆட் பண்ணுவேன். எதுக்குன்னா நமக்கு நல்லா டைஜஷன் ஆகும், ஹீட் ஆகாமல் தடுக்கும் சோம்பு. ஜீரகம் வந்து நமக்கு டைஜஷன் ஆகும். தனியா வந்து எப்போவுமே வந்து நம்ம இந்த மசாலாலாம் சேர்க்கறது வந்து தொண்டை எரிச்சல், வயிறு எரிச்சல்லாம் இல்லாமல் அதுவும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் அதை நான் எப்போவுமே ஆட் பண்ணுவேன். அப்புறம் சிக்கனை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே நீங்கள் கிரேவி பண்ணும்போது சின்ன சின்ன பீஸாக போட்டிங்க அப்படின்னா அந்த கிரேவி வந்து நல்லா அந்த சிக்கனில் வந்து கோட் ஆகும். ஸோ கடையிலே நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் வீட்டுக்கு வந்து நீங்கள் அதை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க, சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டுட்டு. எப்போவுமே சிக்கன் 65க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து யூஸ் பண்ணணும். கிரேவியாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், போனோட செஞ்சால் தான் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனும் சரி மட்டனும் சரி போனில் தான் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ போன் இல்லாமல் சாப்பிடாதீங்க, போனையும் சேர்த்து சாப்பிடுங்க. நான் இப்போ டேஸ்ட் பார்க்குறேன், எனக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் வதங்கிறதுக்காக மூடி வச்சுட்டேன். நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நீங்கள் கலரி விட்டுட்டே இருங்க.
எப்போவுமே கரண்டி வந்து இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு பிளேட் வச்சு அது மேலே வச்சுருங்க. அப்படியே கீழே வச்சிங்கன்னா கேஸ் மேலே அந்த கிரேவி, சமைக்கிற சாப்பாடு அதெல்லாம் கேஸ் மேலே படும். ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு டபுள் மடங்கு வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த பிளேட்டை வாஷ் பண்ணால் போதும், உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் கிச்சனு. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நடுவில் நடுவில் நான் எடுத்து கலரி விட்டுட்டே இருக்கேன். எனக்கு கொஞ்சம் கிரேவி தண்ணியாக வேணும். ஸோ கொஞ்சம் நான் அந்த தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார்லனே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் தண்ணி. ஏன்னா நாங்கள் வந்து ரசம் மட்டும்தான் இன்றைக்கி லஞ்சுக்கு. ஸோ கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்துச்சுன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். காரம் கொஞ்சம் எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் காரம். எல்லாம் சரி பார்த்துட்டு மூடி வச்சுருங்க, சிம்மில் வச்சுருங்க. எப்போவுமே நீங்கள் வந்து டிஷ்ஷை நல்லா சிம்மில் வச்சு வதக்கி நல்லா செஞ்சு பாருங்கள். அதோடய டேஸ்ட்டே தனி இருக்கும். தடபுடலாக நீங்கள் வேக வேகமாக சமைக்கிறத விட பொறுமையாக நீங்கள் ரசித்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நல்லா சிக்கன் வெந்துச்சா நான் செக் பண்ணுறேன். நல்லா சூப்பராக பஞ்சு போல் வெந்துருச்சு. நம்மளுடைய கோழிக்கறி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணலாம் வாங்க. நான் ஒரு பிளேட்டில் சிக்கன் தொக்கு எடுத்து சர்வ் பண்ணுறேன். சிக்கன் தொக்கை பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக எம்மியாக டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி லஞ்சை நான் இதை தான் என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா சுட சுட புகையோடு பாருங்கள், சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் செஞ்சு. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் பொண்ணு வந்துட்டா, அவளுக்கு தான் நான் இப்போ லன்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவளை வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் அவள் சாப்பிட மாட்டாள். அதனால் அவளுக்கு ரைஸில் கொஞ்சோண்டு நெய் விட்டுட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு பீசஸோடு அந்த சிக்கன் கிரேவியை போட்டுட்டு நல்லா கலந்து அவளுக்கு ஸ்பூன் போட்டு கொடுப்பேன். அவள் நான்வெஜ்னால் மோஸ்ட்லி ரொம்ப அடம் பண்ணுவாள் சாப்பிட்றதுக்கு, அதனால் நான் ஊட்டி விட்டுருவேன் அவளுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர்ஷாஸ் லைஃப் ஸ்டைல் தமிழை. பை பை.